மயிலாடுதுறை அடுத்த காளகஸ்திநாதபுரத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் செவ்வனார்கோவில் அடுத்துள்ள காளகஸ்திநாதபுரத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பு முகாம் மண்டல இணை இயக்குநர் சஞ்சீவிராஜ் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றியக்குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர், ஊராட்சித் தலைவர் ஜோதிவள்ளி, துணைத் தலைவர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற முகாமினை சட்டமன்ற உறுப்பினரும் நாகை வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான நிவேதா முருகன் துவக்கி வைத்தார். துணை இயக்குநர் மருத்துவர் சுப்பையன், உதவி இயக்குநர்கள் முத்துக்குமாரசாமி, கணேசன், மருத்துவர்கள் அன்பரசன், சுதா, ரமா பிரபா, சரவணன், காயத்ரி, மணிமொழி உள்ளிட்டோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் 426 மாடுகளுக்கு தடுப்பூசி செலுத்தி தாது உப்பு கலவைகளை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 132,426 பசு மற்றும் எருமை மாடுகள் உள்ளதாகவும், தற்போது முதல்கட்டமாக 5,000 கோமாரி தடுப்பூசி மருந்துகள் மாவட்டத்திற்கு வந்துள்ளதாகவும், படிப்படியாக அனைத்து மாடுகளுக்கும் முழுமையாக தடுப்பூசிகளை செலுத்தி விடுவோம் என்றும், முகாமில் கால்நடைகளின் பிற நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் சஞ்சீவிராஜ் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் நாகை வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் ஞானவேலன், பொருளாளர் ஜி என் ரவி, ஒன்றிய செயலாளர்கள் அப்துல் மாலிக், அன்பழகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி அமைப்பாளர் ஸ்ரீதர் மற்றும் அன்பழகன், கழக பொறுப்பாளர்கள் பலர் உடனிருந்தனா்.